நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் ஈழத்து சித்தராகிய கதிர்ராமர் என்கின்ற ஒரு பெரியவர் காசியிலே தவம் செய்து அங்கிருந்து துர்கா இயந்திரத்தையும் ஒரு கெண்டியையும் கொண்டு வந்து பேசும் ரோகளைக்கும் வணக்கம். நான் உங்கள் வேணுஜன். நாங்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் என்று சொல்லி சொன்னா, இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க அம்மன் ஆலயம் தான் இந்த யாழ்ப்பாணத்திலே அமையப்பட்ட தெல்லிப்படை துக்கி அம்மன் ஆலயம். குறிப்பாக அம்மன் வழிபாட்டிலே மிக சிறப்பு இடம் வாய்ந்த ஆலயமாக திகழும் இந்த ஆலயம் இன்று வந்து கும்பாபிஷேகம் திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுதொடர்பான கிரிகைகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுதொடர்பான காணொலியுடன் நாங்கள் இணையப் போகின்றோம். அத்தோடு இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் மற்றும் பல நிகழ்வுகளை நாங்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வாரங்களை நாங்கள் இப்பொழுது காணொலிக்கு செல்லலாம். அத்தோடு எங்களுடைய இந்த வேணு சுவிசன் வலைவலித்தளத்துக்கு புதிதாக வந்திருக்கின்ற உறவுகள் எங்கள் வலைவலித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு பயணியுங்கள். வாரங்களை இப்பொழுது நாங்கள் காணொலிக்கு செல்வோம். இந்த ஆலயத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய மதிப்புக்குரிய செஞ்சல் செல்வர் ஆர்திர முருகன் ஐயா அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த கும்பாபிச நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பெருமைகளையும் எங்களுக்கு இப்பொழுது மதிப்புக்குரிய ஆர்திர முருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது உரைப்பார்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. பழமையும் பெருமையும் மிக்க தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயம் இன்றைக்கு 650 ஆண்டுகளுக்கு முதல் ஈழத்து சித்தராகிய கதிர்ராமர் என்கின்ற ஒரு பெரியவர் காசியிலே தவம் செய்து அங்கிருந்து துர்கா இயந்திரத்தையும் ஒரு கெண்டியையும் கொண்டு வந்து இந்த உழுகோடு என்கின்ற இந்த வளவு ஒரே பச்சை காடாக இருந்தது. பாம்பு புத்துக்களும் பெரிய ஆலமரம் இலிப்பமர சோலை நிறைந்த இந்த பதியிலே இழுப்ப மரத்து கீழே வைத்து பராமரித்தார்கள். ஊர் மக்கள் வருடத்திலே ஒரு நாள் பொங்கி படைத்தார்கள். மாவை கந்த பெருமான் விஜயதசமி என்று இந்த இடத்திலே வந்து வேட்டையாடி செல்வது வழக்கம். சிறிய கோயிலாக இருந்து பின்பு மெல்ல மெல்ல கட்டிடங்கள் கட்டப்பட்டு 50களிலே கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இந்த ஆலயம் ஒரு நிர்வாக சபையிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிர்வாக சபையிலே அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய ஒரே ஒரு கல்வி அதிகாரியாக இருந்த தியாகராஜா என்ற பெரியவர் தலைவராக இருந்து கோயிலை வழிநடத்தினார். டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் என்கின்ற வைத்திய கலாநிதி இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக இருந்தார். அதைத் தொடர்ந்து தியாகராஜா அவர்களுடைய காலத்தில் தொடர்ந்து தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் புகழ்பெற்ற அதிபராக விளங்கிய ஜெயரண்ணம் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பேற்றார்கள். அதற்கு பின்பு அன்னை சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அவர்கள் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் தலைமை பொறுப்பிலே இந்த ஆலயத்தை ஒரு தேசம் போட்டு கோவிலாக மாற்றி அமைத்தார்கள். அம்மையாருடைய காலத்திலே நான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்திலே 25 ஆண்டுகளுக்கு முதல் அம்மையார் என்னை அழைத்து இந்த ஆலய நிர்வாகத்திலே இருந்து அவர்கள் இருக்கிற போதே இணைச் செயலாளராக இருந்தது. பின்பு 2008 ஆண்டு அம்மையார் அமரத்துவம் அடைந்த போது இந்த தலைமை பொறுப்பேற்று 15 ஆண்டுகளாக வழிநடத்துவது. 2011 ஆண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது இன்னொரு தலைமையில் 2வது கும்பாபிஷேகம். இந்த ஆண்டு சிறப்பு அம்சம் என்னவென்றால் மூலஸ்தானம் கருங்கல்லால் கட்டப்பட்டது. கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் விஸ்தீரணம் செய்யப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே 4 கோபுரங்கள் புதிதாக
அதை விட இந்த ஆலயம் சமூக பணியாக ஆதரவற்றவர்களுக்கு இன்றைக்கு வரை நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம். துர்காபுர மகளிர் இல்லம் 122 பிள்ளைகளுடைய இருக்கிறது. உங்கள் இல்லத்தைச் சேர்ந்த 28 பிள்ளைகள் ஒரே நேரம் பல்கலைக்கழகத்திலே இருந்து படிக்கிறார்கள். தேனியவர்கள் ராமநாதன் கல்லூரியிலே படிக்கிறார்கள். நல்லூர் திருக்கா மணி மண்டபமும் எங்களுடைய பொறுப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. சுண்ணாகத்திலே திருமகள் அழுத்தகம் எங்கள் தேவசாரம் நடத்துகிறது. 3 மாடியிலே ஒரு சித்த வைத்தியசாலையை நாங்கள் கட்டடம் கட்டி வேறொரு நிர்வாகம் அதை நடத்துகிறோம். இன்னும் பல பொதுப்பணிகளை எங்கள் தேவஸ்தானம் செய்கிறது. கண்ணீர் திருமுறையை வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுது கந்த புராணத்தினுடைய உற்பத்தி காண்டத்தை வெளியிட்டிருக்கிறோம். மாதாந்த புற்றுநோயாளர் மற்றும் நோயாளிகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றது. மாதாந்தம் கோயிலில் கிடைக்கின்ற உண்மையிலேயே இந்த ஆலயத்தினுடைய பல்வேறுபட்ட சமூக ரீதியிலும் சரி சமய நிகழ்வுகளிலும் பல பங்களிப்புகளை எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிறந்த பல கருத்துக்களை மதிப்புக்குரிய ஆதரவுரையாளர்கள் எங்களோட பகிர்ந்திருந்தார். மிக்க நன்றி ஐயா. பல்வேறுபட்ட வரலாற்று விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்டிருந்தோம். அத்தோடு வந்து இந்த ஆலயத்துடைய இந்த கும்பாபிஷேக ஆரம்பிக்கிறீர்களே மாணவர்களுடைய பல கலை கலாசரணைகள் இடம்பெற்றிருந்தன. அதுவருமான தொகுப்போடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். Thank you.
உறவுகளே, நாங்கள் இந்த காணொலி ஊடாக துக்கியம்மன் ஆலயத்தினுடைய பல கும்பாபிஷேக நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டோம். அத்தோடு வந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு மற்றும் இதனுடைய நடைமுறைகள் பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தோடு எங்களுடைய வேணு சுவிசேஷம் வலியுறுத்தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய இந்த வலியொலி பயணம் சிறப்பாக அமைய உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி நிற்கிறோம். நன்றி உறவுகளே.